அர்ஜுனா விருது தமது 20 ஆண்டு உழைப்பிற்கு கிடைத்த பலன் என்றும், மத்திய அரசு போல மாநில அரசும் அங்கீகாரம் வழங்க வேண்டும் எனவும் அர்ஜுனா விருதுக்கு தேர்வான தமிழக பாடி பில்டர் வீரர் பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் பிரகாஷ் நடத்திய நேர்காணலை தற்பொழுது காணலாம். விளையாட்டுத்துறை சேர்ந்த வீரர்கள் 19 பேருக்கு நேற்றைய தினம் மத்திய அரசு அர்ஜுனா விருது அறிவிக்கிறது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த பாடி பில்டர் பாஸ்கரன் அவர்களுக்கு இந்த அர்ஜுனா விருது வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விருது தொடர்பாக நம்புனவர் இருக்கிறார். வணக்கம் சார், வேந்தட்டி சார்பாக முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் நீங்கள் மட்டும் இந்த அர்ஜுனா விருது உங்களுக்காக அறிவித்திருக்காங்க. இந்த விருதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விருதை வாங்குறதுக்கு ரொம்ப கடின உழைப்பு, 20 வருஷமாக கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன்றதுனால ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறோம். நான் மட்டும் இல்லை, என்னோடய குடும்பத்தார் சேர்ந்தவர்கள், என்னோடய நண்பர்கள், எங்கள் உடற்பயிற்சி கூடத்து மாணவர்கள், நான் வேலை செய்கிற அதாவது பணிபுரிகிற இனப்பிப்பேட்டை தொழிற்சாலையில் நான் ஒர்க் பண்ணுறேன். அதில் இருக்கிற என்னோடய பொது மேலாளர், எங்களோட சக தொழிலாளர்கள், ஊழியர்கள், அதே போல் என்னோடய உயர் அதிகாரிகள் எல்லாருக்குமே ஒரு அளவு கடந்த மகிழ்ச்சி இதில். அதே போல் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா என்னை போல் இருக்கிற அனைத்து பாடி பில்டர்களுக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு எல்லா பாடி பில்டர்ஸுக்கும் இந்த அவார்டு கிடைக்க ஒரு வழிவகுத்தது, ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இதுக்கு வந்து முத மத்திய அரசுக்கும் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். நீங்கள் என்ன மாதிரி போட்டிகள்லாம் போய் கலந்துட்டுருக்கீங்க, இந்தியாவுக்கு என்ன மாதிரி பெருமைகள்லாம் நீங்கள் சேர்த்துருக்கீங்க? தேசிய அளவில் ஒரு 4 முறை மெடல் வின் பண்ணியிருக்கேன். அதில் 3 முறை கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். ஆசிய அளவில் 2 முறையும் கோல்டு வின் பண்ணியிருக்கேன். உலக அளவில் 1 முறை 4வது பொசிஷனும் 1 முறை கோல்டு மெடலும் வின் பண்ணியிருக்கிறேன். இது வந்து இதை டார்கெட் பண்ணி தான் எனக்கு இந்த அர்ஜுனா அவார்டு மத்திய அரசு வழங்கினாங்க. அது ஒரு மகிழ்ச்சிகரமான. இந்த விளையாட்டுத்துறையில் பாடி பில்டருக்கு உரிய அங்கீகாரம் இருக்கா, இல்லை என்ன என்ன மாதிரியான தேவைகள் இருக்குது? அரசு தரப்பில் ஏதாவது கோரிக்கை ஏதாவது வைக்கிறீங்களா? கண்டிப்பாக அங்கீகாரம் என்பது மத்திய அரசு வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா நான் கடந்த 2018 அப்போ உலக அளவில் கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு வந்து நிதி உதவியிலேருந்து நான் போயிட்டு வந்து எல்லாத்துக்கும் எனக்கு ஸ்பான்சர்லேருந்து எல்லாமே எனக்கு கிடைச்சிது. அதில் வந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மாநில அரசில் சில அங்கீகாரம் கம்மியாக இருக்குது. அது வந்து அவங்கள குறைவாக சொல்கிறதுக்கு இல்லை, அது இது ஒரு ஸ்போர்ட்டாக அவங்களுக்கு வந்து எடுத்துக்காமல் இருந்தாங்க. இப்போ மத்திய அரசு இதை ஒரு ஸ்போர்ட்ஸாக எடுத்து இந்த அர்ஜுனா அவார்டு எனக்கு அறிவித்ததில் இதுக்கப்புறம் கண்டிப்பாக மாநில அரசு இதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதுக்கு வந்து உதவின்றது பார்த்தீங்கன்னா வரும் இளைஞர்களுக்கு, நான் வந்து மத்திய அரசில் வேலை செய்கிறேன், இதே போல் வரும் இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை மாநில அரசும் கொடுத்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.